நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். 1000 ரூபாய் ரொக்கத்துடன் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை பொங்கல் பரிசு. ஜனவரி 2ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பு இடம்பெறாததால் கரும்பு விவசாயிகள் அதிர்ச்சி. அரசின் முடிவால் பெரும் இழப்பு ஏற்படும் என வேதனை. புதிய வகை கொரோனா பரவலை தடுக்க மக்கள் முகக்கவசம் அணிவது அவசியம். பரிசோதனைகளை அதிகரித்திடவும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். சர்வதேச விமான பயணிகளுக்கு கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய சுகாதாரத்துறை. முழுமையான தடுப்பூசி செலுத்தியிருப்பது கட்டாயம் என அறிவிப்பு. புதிய வகை கொரோனா பரவல் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. நோய் தடுப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தல். அச்சுறுத்தும் BF7 என்ற புதிய வகை கொரோனா அறிகுறிகள் என்ன? தடுப்பதற்கான வழிகள் என்ன? திமுக MP ராசாவின் பினாமி நிறுவன சொத்துக்கள் முடக்கம். 55 கோடி ரூபாய் மதிப்பிலான 45 ஏக்கர் நிலம் முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அறிவிப்பு. எல்லை பிரச்சினை குறித்து இந்தியா சீனா இடையே 17வது சுற்று பேச்சுவார்த்தை. எந்த முடிவும் எட்டப்படவில்லை என தகவல். ஆஞ்சநேயர் ஜெயந்தி திருவிழாவை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு பூஜை. நாமக்கல்லில் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடமாலை சாற்றி வழிபாடு. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா இன்று தொடக்கம். மின் விளக்குகளால் ஜொலிக்கும் 21 கோபுரங்கள். 2020-21 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் 2023 JEE தேர்வுக்கு விரைவில் விண்ணப்பிக்கலாம். மாணவர்கள் பதற்றமடையாமல் தேர்வுக்கு தயாராகலாம் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. எழுத்தாளர் மு ராஜேந்திரன் எழுதிய காலாபாணி நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பு. விருது கிடைப்பதால் புத்தகத்தின் மீதான கவனம் அதிகரிக்கும் என்று புதிய தலைமுறைக்கு எழுத்தாளர் பேட்டி. December 25-26 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு. தமிழகம் புதுச்சேரி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். ஆப்கானிஸ்தானில் பெண்கள் பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது கவலை அளிக்கிறது. சம உரிமை வழங்கப்பட வேண்டிய தன் முக்கியத்துவத்தை தலிபான்களிடம் வலியுறுத்தியிருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை தகவல். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள IPL தொடருக்கான வீரர்கள் ஏலம் இன்று நடைபெறுகிறது. பென் ஸ்டோக்ஸ், சாம் கிரன் உள்ளிட்ட வீரர்களை ஏலம் எடுக்க அணிகள் ஆர்வம். அமெரிக்காவில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவு கடும் குளிரில் கிறிஸ்துமஸ் பண்டிகை. பனிச்சூறாவளி இந்த வாரம் தாக்கக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.